ஹாய் ஹாய், வெல்கம் டு கோடேவோ. இதுதான் வந்து லாஸ்ட் எபிசோட் ஆஃப் C-Aptitude-ல நம்ம பார்த்த ட்ரை டாட் க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, 1 ஸ்பேஸ் 2, பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 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 ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு அட் தி எண்ட் நம்ம கிடைக்க போகிறது என்ன அப்படின்னா, பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அண்ட் அந்த மாதிரி கிடைக்கிறப்ப ஏவோட வழி என்னவாக இருக்கோ அதை இந்த ரெண்டு ஏக்குமே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ மைனஸ் மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏ மைனஸ் மைனஸ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் ஏவோட வேல்யூ ஜீரோவாக ஆகியிருக்கும், ரைட்டா? ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 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 ஏ அப்படின்னு இருக்கும். இப்போ ஏவோட வேல்யூ ஜீரோவாக இருக்குது. அண்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஏ நம்ம போடுறனால ஏவோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ ஜீரோலேருந்து 1 மாறுது. அண்ட் இப்போ பி வந்து ஏ ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்கேன். ஸோ 1 + 1 இஸ் ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் நம்ம பார்த்த மாதிரி ஏவோட வேல்யூ 1 இருக்குது, இப்போ பியோட வேல்யூ 2 கிடச்சிச்சு. ஸோ இதோட அவுட்புட் வந்து 1 ஸ்பேஸ் 2 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டாக ஆன்சர் சொன்னால் லாவண்யா, ஆனந்த், உதயகுமார், பிருத்விராஜ் அண்ட் நிதிஷ்குமார், இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷவுட் அவுட். இன்னைக்குள்ள க்வெஸ்சனை நீங்கள் ஆன்சர் பண்ண நினச்சிங்கன்னா வீடியோட எண்டிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற C-Aptitude க்வெஸ்சன். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் அரே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் இன்ட் பின்னு சொல்லிட்டு ஆம்பசன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அதோட மெமரி லொக்கேஷன் பிங்கிறதுல ஸ்டோர் பண்ணுறோம். இன்ட் சியில் ஆம்பசன்ட் ஏ ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த ரெண்டு இன்டீஜர் சி அண்ட் பியோட டிஃபரன்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம், சி மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த ஆம்பசன்ட் ஆபரேட்டர். அது வந்து எந்த மெமரி அட்ரஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்குற அந்த வேரியபிள் ஸ்டோர் இருக்கோ அந்த மெமரி லொக்கேஷனை வந்து நம்மளுக்கு தரும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த பாயிண்டர்ஸ். நம்ம ஒரு அரேயாக இருக்குது அப்படின்னா அந்த அரேயை வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்டர் வச்சு தான் குறிக்கிறோம், ரைட்டா? ஸோ இப்போ வந்து ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னா அந்த அரே ஆஃப் நம்பர்ஸ் நம்ம ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம், ஏ அப்படிங்கிறது, ரைட்டா? ஸோ அந்த ஏ அப்படிங்கிறது ஒரு பாயிண்டர். அந்த பாயிண்டரோட சைஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கேஸில் சைஸ் ஆஃப் இன்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ஸில் 2 படிச்சிருப்போம், ஆனால் நம்மளோட மாடர்ன் கம்பைலர்ஸ் எல்லாமே வந்து 4 தான் எடுக்குது. ஸோ அதனால் சைஸ் ஆஃப் 1 இன்ட் வந்து நம்ம இந்த கேஸில் 4 எடுக்க போகிறோம். அண்ட் லென்த் ஆஃப் தி அரே வந்து நம்ம 6 பார்த்தோம். 1 to 6 இருக்க எல்லா நம்பர்ஸும் இருக்கும். ஸோ லென்த் வந்து 6. ஸோ சைஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறது, அதாவது சைஸ் ஆஃப் அந்த பாயிண்டர், அந்த சைஸ் ஆஃப் பாயிண்டர் வந்து 4 × 6 வந்து 24, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து அந்த பாயிண்டரோட சைஸ். ஸோ நம்ம இங்கே பாயிண்டர் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேரியபிள் இன்க்ரிமெண்ட் பண்ணுற மாதிரி இந்த பாயிண்டரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பாயிண்டர் வந்து 1 ஆட் ஆகாது. அதுக்கு பதிலாக அந்த பாயிண்டரோட சைஸ் என்னவோ அந்த சைஸோட ஆட் ஆகும். ஸோ இனிஷியலாக இப்போ அது வந்து 24 சைஸில் இருக்குது. அதுலேருந்து நம்ம ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து 24, அதான் அதோடய சைஸு. அதுலேருந்து திருப்பி இன்னொரு தடவை 24 ஆட் ஆகுது. ஸோ அதோடய சைஸ் இப்போ 48 ஆகும். அதுதான் வந்து இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற அந்த வேல்யூவாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ இன்றைக்குள்ள க்வெஸ்சனுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஆம்பசன்டேன்னு சொல்லிட்டு பியில் ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து ஆம்பசன்டே ப்ளஸ் 1 கொடுக்குறோம். பாயிண்டர் ப்ளஸ் ப்ளஸ்ஸும் ஆம்பசன்டே ப்ளஸ் 1 இது ரெண்டும் ஒன்று தான். ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோங்கிறது தான் அதோட பேசிக் கான்செப்டாக பார்த்துருக்கோம், ரைட்டா? ஸோ இந்த ஆம்பசன்டே ப்ளஸ் 1 நம்ம கொடுக்குறனால என்ன நடக்குதுன்னா, நம்ம அங்கே பார்த்த மாதிரி இந்த ஏ அப்படிங்கிற அந்த பாயிண்டரோட சைஸ் என்னவோ அந்த சைஸ் வந்து இந்த ஏ அப்படிங்கிறதோட ஆட் ஆகுது. ஸோ இந்த பாயிண்டர் ஏவோட சைஸ் என்ன, நம்ம பார்த்த மாதிரி 24 பைட்ஸ் தான் வந்து இந்த பாயிண்டர் ஏவோட சைஸ். ஸோ இந்த ஆம்பசன்டே அப்படிங்கிறது ஒரு மெமரி அட்ரஸ். அந்த மெமரி அட்ரஸ் இப்போ நம்ம ஒரு இன்ட்ல ஸ்டோர் பண்ணனால இன்ட்டாக இருக்குது. அதுலேருந்து 24 நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஆம்பசன்டேவை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், சும்மா ரேண்டம் நம்பர் வச்சுக்கிறோம், எக்ஸ் ஒரு நம்பராக இருக்குது. அண்ட் நம்ம கீழே இருக்க ஆம்பசன்டேவையும் வந்து எக்ஸால் ரிப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இன்ட் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இன்ட் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 24, ரைட்டா? ஸோ இதுதான் வந்து அந்த சைஸ் ஆஃப் தி பாயிண்டர். ஸோ அதனால் எக்ஸ் ப்ளஸ் 24 இருக்குது. நம்ம சியும் பியும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 24 மைனஸ் எக்ஸ். ஸோ ஆன்சர் என்ன வரும், 24 வரும். அதுதான் வந்து இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஸோ இப்போ நம்ம இதை கம்பைன் லேன் கொடுத்து வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் 24 அப்படிங்கிறது இங்கே கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்த க்வெஸ்சனோட ஒரு ஸ்லைட் வேரியேஷன் தான் இங்கே இருக்க க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சனில் அரேயோட சைஸையும் அண்ட் நம்ம சியோட வேல்யூ அந்த எக்ஸ்பிரஷனையும் மட்டும் மாற்றிருக்கோம். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கோடேவோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு C-Aptitude எபிசோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம், 11 மணிக்கு. அன்டில் தென், பாய் பாய்.